நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தருமபுரி மாவட்டம் காரியமங்கலத்தை அடுத்த தும்பலஅள்ளி இலங்கை அகதிகள் முகாம் பகுதியை சேர்ந்தவர் தான் உதயன். இவருடைய மனைவிதான் சங்கீதா. குடும்ப தகராறு காரணமாக இருவருமே பிரிந்து சங்கீதா தனது மகனுடன் தனியாக வசித்து வருகிறார். இந்நிலையில் தான் கடந்த 22ஆம் தேதி இரவு சங்கீதா வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது உதயனின் நண்பரான அதே பகுதியை சேர்ந்த காண்டிப்பன் என்பவர் போதையில் சங்கீதா வீட்டு கதவையும் தட்டியுள்ளார். அப்போது கதவை திறந்த சங்கீதாவை பலவந்தமாக பாலியல் பலாத்காரமும் அவர் செய்துள்ளார். கண்டிப்பன் சங்கீதாவை பாலியல் பலாத்காரம் செய்தது குறித்து தனது நண்பரான ஆண்ட்ரீஸ் என்பவரிடம் கூறியுள்ளார். இதனை அறிந்த ஆண்ட்ரீஸும் கடந்த 23ஆம் தேதி இரவு சங்கீதா வீட்டுக்கு சென்றுள்ளார். அப்போது வீட்டில் இருந்த சங்கீதாவை அவரும் மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். இதனை வெளியே கூறினால் கொன்று விடுவதாக மிரட்டியும் உள்ளனர். இந்த சம்பவம் குறித்து சங்கீதா காரிமங்கலம் காவல் நிலையத்தில் புகாரும் செய்தார். புகாரின் பேரில் காவல் ஆய்வாளரான துரைராஜு வழக்கு பதிவு செய்து காண்டிப்பன் மற்றும் அவரது நண்பரான ஆண்ட்ரீஸ் ஆகிய இருவரையுமே கைது செய்து பாலக்கோடு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையிலும் அடைத்துள்ளனர்.